யோவான் எழுந்த சுவிசேஷம் 5:19 வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், பிதா என்ன செய்கிறாரோ, குமாரன் எதை பார்க்கிறாரோ அதே அன்றி தானாய் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவானவர் பரலோகத்தில் என்ன செய்கிறாரோ அதைத்தான் பூலோகத்தில் அவர் செய்கிறார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? பரலோகத்தில் நீ இங்க பூலோகத்திலிருந்து ஜபம் பண்ணும்போது பரலோகத்துக்கு ஆண்டவர் அதை கேட்கிறார், அதனுடைய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நீ ஜபத்தின் மூலமா தொடர்பு கொள்ளுகிறாய். பரலோகம் அதை செய்ய விரும்புகிறது. நீ ஒன்று சொல்லாம செய்யாம இந்த பூலோகத்தில் ஆண்டவர் எதையாவது செய்யணும்னா பரலோகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து நீ செய்ய வேண்டியவைகளை செய்யணும். அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த மகிமையை காண்பிப்பாராக. வாசிக்கலாம் ஏசாயா 60:1-3 வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. பூமி காரிருள் மூடியிருக்கிறது, பூமியை ஜனங்களை காரிருள் மூடுகிறது, ஆனால் உன் மேல கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற மொழியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த பூமியை காரிருள் மூடி இருக்கிறது, ஜனங்களையும் இந்த காரிருள் மூடி இருக்குது. ஆனா ஆண்டவர் தம்முடைய மகிமையை அனுப்புவார், தம்முடைய ஒளியை அனுப்புவார் உன் மேல. அப்ப இந்த காரிருள் நீங்கி வெளிச்சம் வரும்போது ஜனங்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விதமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் செய்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஒளி வந்திருக்குது, ஆண்டவருடைய மகிமை வந்திருக்குது, ஆண்டவருடைய வெளிச்சம் வந்திருக்குது, ஆண்டவருடைய கரம் நாளில் இறங்கி வரட்டும்.